வணக்கம், இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு, சீனா கண்டனம். ஐநாவின் வரி குழுவில் இந்திய நிதியமைச்சின் அதிகாரி. மனித குலத்திற்கு மற்றொரு ஆபத்து, அடித்தது அபாயமணி, ஐநா சபை தலைவர் தெரிவிப்பு. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் மீண்டும் எண்ணெய் கசிவு. ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் போட்டி இன்று தொடக்கம். ஈக்வடோர் சிறைகளில் கைதிகள் மோதல், 18 பேர் பலி, போலீசார் பலர் காயம். இந்தியா வர்த்தகம் செய்ய சவாலான இடமாக உள்ளது, அமெரிக்கா கருத்து. கொரோனாவின் தோற்றம் குறித்து மீண்டும் ஆய்வு, சீனா அதிர்ச்சியில். பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு, சீனா கண்டனம். பெகாசஸ் போன்ற மென்பொருள் மூலம் பிறரது நடவடிக்கைகள் உளவு பார்க்கப்படுவதை சீனா கண்டித்துள்ளது. இஸ்ரேலில் உருவாக்கப்பட்ட பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி நாடுகளின் அரசுகள் தங்களுக்கு எதிரானவர்களை உளவு பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த தகவல்கள் உண்மையென்றால் இது மிகவும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாகும். இணையதளம் மூலம் வேவு பார்ப்பது என்பது அனைத்து நாடுகளும் எதிர்நோக்கியுள்ள பொதுவான பிரச்சனையாகும். இணையதள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. சீனாவிடமிருந்து இணையதள பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டும் அமெரிக்கா அதற்கான காரணங்களை உரிய ஆதாரங்களின்றி கூறி வருகிறது. ஆனால் உண்மையில் பெரும்பாலான இணையவழி தாக்குதல்கள் அமெரிக்காவில் இருந்துதான் வருகின்றன. இஸ்ரேலின் என்எஸ்ஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பெகாசஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியா உள்ளிட்ட 50 மேற்பட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்களின் செல்லிடப்பேசிகள் உளவு பார்க்கப்பட்டதாக சர்வதேச ஊடக அமைப்புகளின் கூட்டமைப்பு அண்மையில் வெளியிட்டுள்ள புலனாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மென்பொருள் மூலம் குறிப்பிட்ட நபர்களின் செல்லிடப்பேசிகளில் ஊடுருவி அந்த செல்லிடப்பேசிகளின் உரையாடல்கள், குறுந்தகவல்கள், சமூக ஊடக தகவல் பரிமாற்றங்கள், படங்கள், பிற தகவல் தொகுப்புகளை பெற முடியும். மேலும் செல்லிடப்பேசிகளின் இருப்பிடத்தையும் பெகாசஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். பயங்கரவாதிகள், கடுமையான குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நாடுகளின் அரசுகளுக்கு மட்டுமே பெகாசஸ் உளவு மென்பொருள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மென்பொருளை கொண்டு அரசுக்கு எதிரானவர்கள் உளவு பார்க்கப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் சம்பந்தப்பட்ட நாடுகளில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா வரிக்குழுவில் இந்திய நிதியமைச்சக அதிகாரி. ஐநாவின் வரிக்குழுவில் இந்திய நிதியமைச்சகத்தின் இணைச் செயலாளர் ரஷ்மி ரஞ்சன் தாஸ் உட்பட உலகம் முழுவதிலிருந்து 25 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2021 தொடக்கம், 2025 ஆண்டுக்கான ஐநா வரிக்குழு உறுப்பினராக இந்திய நிதியமைச்சகத்தின் இணைச் செயலர் ரஷ்மி ரஞ்சன் தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்த்து உலகம் முழுவதிலுமிருந்து வரித்துறை வல்லுநர்கள் 25 பேர் ஐநாவின் இந்த சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். வரி விவகாரங்களில் சர்வதேச ஒத்துழைப்பு தொடர்பான பணிகளில் ஐநாவின் வரிக்குழு ஈடுபடும். உலகமயமாக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் முதலீடுகளின் யதார்த்த நிலைக்கு ஏற்றவாறு வலுவான மற்றும் முன்னோக்கி பார்க்கும் வரி கொள்கைகளை உருவாக்கும் நாடுகளின் முயற்சிகளுக்கு இந்த குழு வழிகாட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித குலத்திற்கு மற்றொரு ஆபத்து, அடுத்தது அபாயமணி. கொரோனா வைரசின் மாறுபாடான டெல்டா மற்றும் டெல்டா பிளஸ் போன்ற தொற்றுக்கள் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் உலக நாடுகள் முழுவதும் போராடி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் டெல்டா மாறுபாட்டை விட அதிக வீரியம் மற்றும் ஆபத்து நிறைந்த மற்றொரு மாறுபாடு விரைவில் ஏற்படலாம் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் கொரோனாவின் டெல்டா மாறுபாட்டை விட அதிக பரவல் கொண்டதும் ஆபத்து நிறைந்துள்ளதுமான மற்றொரு மாறுபாட்டை மனிதகுலம் விரைவில் எதிர்கொள்ளக்கூடும். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசியின் கண்டுபிடிப்பு மற்றும் உலகம் முழுவதும் அதன் பயன்பாடுகள் மட்டுமன்றி பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் உலகம் மற்றொரு கொரோனாவின் அலையின் விளிம்பில் உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சவால் மிக்க நாடாக இலங்கை மாறியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பொது சேவை துறையில் காணப்படும் ஊழலானது இலங்கையில் செயற்படும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பாரிய சவால் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் கூறியுள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள முதலீட்டுக்கான சூழல் தொடர்பான அறிக்கையில் அரசு துறைகளில் காணப்படும் ஊழல்கள் வெளிநாட்டு முதலீடுகளை தடுக்கும் வகையில் உள்ளதாக
இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எதிர்வு கூற முடியாத பொருளாதார கொள்கை காரணமாக பொருட்களின் பரிவர்த்தனை செலவு மிகவும் அதிகமாக காணப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அரசாங்க நிர்வாக சேவையின் வினைத்திறனற்ற தன்மை மற்றும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையற்ற கொள்கைகளும் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்காவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதலீட்டாளர்கள் ஒப்பந்தங்களை மீள ஏற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்த விரும்பவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான சட்டம் மற்றும் விதிகள் காணப்படுகின்ற போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் பலவீனம் மற்றும் முரண்பாடு காணப்படுகின்றது எனவும் அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் மீண்டும் எண்ணெய் கசிவு. இலங்கை கடற்பரப்பில் வைத்து தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து மீண்டும் எண்ணெய் கசிய ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது குறித்த கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இருப்பதோடு அதிலிருந்து வெளியாகின்ற எண்ணெய் குறித்து நடவடிக்கைகள் எடுக்க குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி மொஹான் பிரியதர்ஷன தெரிவித்திருக்கின்றார். எந்த வகையிலான எண்ணெய் கடல் நீரில் கலந்துள்ளது பற்றிய ஆய்வும் நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் போட்டி இன்று தொடக்கம். ஒலிம்பிக்கின் கோலாகல தொடக்க விழா டோக்கியோவில் உள்ள தேசிய ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்குகின்றது. உலகின் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைக்கும் ஈடில்லா ஈர்ப்பு சக்தி ஒலிம்பிக் போட்டிக்கு மட்டுமே உண்டு. மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 1896 முதல் 4 ஒருமுறை நடத்தப்படுகிறது. உலகப்போர் காரணமாக 3 ரத்தானது. இந்த நிலையில் 32 ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றது. கடந்த ஆண்டே இந்த போட்டி நடந்திருக்க வேண்டியது. கொரோனா அரக்கனின் கொடூர தாண்டவத்தால் முதன்முறையாக ஓராண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டு இப்பொழுது நடக்க உள்ளது. இதில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரேலியா உட்பட 204 நாடுகளைச் சேர்ந்த 11,200 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றார்கள். 33 விளையாட்டுகளில் மொத்தம் 339 தங்கப்பதக்கத்துக்கு மோதுகின்றார்கள். ஈக்குவடோர் சிறைகளில் கைதிகள் மோதல், 18 பேர் பலி, போலீசார் பலர் காயம். ஈக்குவடோர் நாட்டில் சிறை கைதிகளிடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. அந்த நாட்டில் 2 சிறைகளில் கைதிகளுக்கு ஏற்பட்ட மோதலில் நேற்றைய தினம் 18 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் குவாயாகு மற்றும் லட்டா கியூங்கானா சிறைகளில் நேற்று கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் படையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லட்டா கியூங்கா சிறையில் இருந்து தப்பிக்க முயற்சித்த 45 கைதிகளை போலீசார் பிடித்து கைது செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரியில் நடந்த மோதல் சம்பவத்தில் 3 சிறைகளைச் சேர்ந்த 79 கைதிகள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா வர்த்தகம் செய்ய சவாலான இடமாக உள்ளது, அமெரிக்கா கருத்து. இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கு சவாலான இடமாக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான சூழல் குறித்த அறிக்கையை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் வர்த்தகம் செய்ய சவாலான இடமாக இந்தியாவை அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. 2021 முதலீட்டு சூழல் அறிக்கைகள் இந்தியா என தலைப்பிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளுக்கான தடைகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினரின் தடைகளை குறைப்பதன் மூலம் ஒரு கவர்ச்சியான மற்றும் நம்பகமான முதலீட்டு சூழலை இந்தியாவில் வளர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொரோனாவின் தோற்றம் குறித்து மீண்டும் ஆய்வு. உலக சுகாதார அமைப்பின் திட்டத்தால் சீனா அதிர்ச்சி. கொரோனாவின் தோற்றம் குறித்து உலக சுகாதார அமைப்பு மீண்டும் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கும் தகவலால் சீனா அதிர்ச்சி அடைந்துள்ளது. கொரோனாவின் தோற்றம் குறித்த அடுத்த கட்ட ஆய்வுக்கு உலக சுகாதார அமைப்பு தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த ஆய்வை அனைத்து பரிசோதனை கூடங்கள் மற்றும் சந்தைகளில் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பின் இந்த முடிவுக்கு சீனா அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக ஆய்வகத்திலிருந்து தோன்றியதாக கூறப்படும் கருத்து குறித்து ஆய்வு நடத்த திட்டமிட்டிருப்பதை சீனா கடுமையாக நிராகரித்துள்ளது. இது குறித்து சீன தேசிய சுகாதார திட்டத்தின் துணை மந்திரி தெரிவிக்கையில், ஆய்வகத்தில் இருந்து கசிந்தது என்ற கோட்பாடு பொது அறிவுக்கு எதிரானது, மேலும் இந்த அறிவியலுக்கு எதிரான புரளி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.